வலி நிவாரணி, வைட்டமின் உள்ளிட்ட 156 காக்டெயில் மாத்திரைகளுக்கு ஒன்றிய அரசு தடை விதிச்சிருக்காங்க. என்ன காரணத்திற்காக இந்த தடை? மேலும் காக்டெயில் மாத்திரைகள் அப்படின்னா என்ன சார்? ஒரு வியாதிக்கும் நாம் வியாதி எதனால் வருது, அதை எந்த கெமிக்கல் கொடுத்தா அந்த வியாதி நல்லாகும்னு ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கிறோம். ஒரு மாலிக்யூலையும் அந்த வியாதிக்கு இந்த மாலிக்யூல் நல்லது, இந்த வியாதிக்கு இந்த மாலிக்யூல் நல்லது. சில சமயங்களில் இந்த ஒரு பர்டிகுலர் மாலிக்யூல்னுடைய வேலை திறனை உடலுக்குள்ளே அதிகப்படுத்துறதுக்காக அதை இன்னொரு மாலிக்யூலோட கம்பைன் பண்ணி நம்ம செலுத்துவோம். அந்த மருந்தினுடைய எஃபெக்ட் அதிகமாகும். இப்படி தான் ஃபிக்ஸட் ட்ரக் காம்பினேஷன். உதாரணமாக நாம் ஆன்டிபயாட்டிக்னுடைய வேலை திறனை அதிகப்படுத்துறதுக்காக அது கூட ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணி கொடுப்போம். நம்ம ஆஸ்பிரின் அல்லது கிளாபிடாக்ரல் கம்பைன் பண்ணி தருவோம். ஏன்னா அதனுடைய எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரத்தம் உறைவதற்காக. இந்த மாதிரி நம்ம ஒரு பெனிஃபிஷியல் ஃபிக்ஸட் ட்ரக் காம்பினேஷன்ஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் வரவேற்க தகுந்தது. ஆனால் பல சமயங்களில் என்ன ஆகும், 2-3 மாலிக்யூல்ஸை மருந்துகளை எந்தவித ஒரு ரேஷ்னாலிட்டி இல்லாமல் கம்பைன் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஈஸியாக இருக்கும். உதாரணமாக ஸ்கின்ல எடுத்துக்கோங்களேன். ஒருத்தருக்கு ஸ்கின் வியாதி வருதுன்னா அவருக்கு அலர்ஜி இருக்கலாம், அவருக்கு எக்ஸிமா இருக்கலாம், அல்லது சோரியாசிஸ் இருக்கலாம், அல்லது ஃபங்கஸ் டிசீஸ் இருக்கலாம், அல்லது அவருக்கு மற்ற ஏதாவது பூச்சிகள்னால இருக்கலாம். இவங்க இந்த ட்ரக் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா மருந்தையும் கொஞ்சம் எடுத்து கம்பைன் பண்ணி ஒரு ஆயின்மெண்ட்டாக தயாரிச்சிடுவாங்க. அது ஃபங்கஸாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், எக்ஸிமா இருந்தாலும் போட்டுக்கலாம், சோரியாசிஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். இது போட்ட 2-3 நாளில் உங்களுக்கு நிவாரணம் தெரியும். ஆனால் நீண்ட நாளில் இது ஆபத்தாகுது. ஆகவே தான் இந்த மாதிரி டேஞ்சரஸ் ஃபிக்ஸட் ட்ரக் காம்பினேஷனை அரசாங்கம் 156 ட்ரக்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடியே இது மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது 2016 தான் 344 ட்ரக்ஸை பேன் பண்ணாங்க. 2004 344 ட்ரக்கை பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை ரிவைஸ் பண்ணி 328 இர்ரேஷனல் ட்ரக்ஸ்ன்னு சொல்லி அதை பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் 188 ஏதோ பேன் பண்ணியிருக்காங்க. இது மிக மிக வரவேற்க தகுந்த முயற்சி. இந்த மாதிரி விஞ்ஞானத்துக்கோ காமன் சென்ஸுக்கோ ஒவ்வாத இந்த மாதிரி காம்பினேஷன் காக்டெயிலை நம்ம அவாய்ட் பண்ணணும். நாம் எந்த வியாதிக்கு எந்த மாலிக்யூல் சிறந்தது என்று கண்டுபிடித்து அந்த மாலிக்யூல் மட்டும்தான் கொடுத்து ட்ரீட் பண்ணணும். உங்களுக்கு தெரியாதுன்ற காரணத்தினால ஒரு 10 மாலிக்யூலை பேஷண்ட்டுக்கு கொடுக்கறது பேஷண்ட்டுக்கு இமீடியட்டாக நல்லானாலும் நல்லாகலாம். ஆனால் லாங் டேர்மில் அது பேஷண்ட்டுக்கு ஆபத்து. ஆகவே இந்த மாதிரி விஞ்ஞானத்துக்கு ஒவ்வாத ஃபிக்ஸட் ட்ரக் காம்பினேஷனை பேன் பண்ணுறது மிக வரவேற்க தகுந்த முயற்சி. இந்திய அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கையை நான் பெரிதும் வரவேற்கிறேன். இப்போ மக்கள் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய அசித்ரோமைசின், பாராசிட்டமால் போன்ற மாத்திரைகளையும் இப்போ மத்திய அரசு தடை விதிச்சிருக்காங்க. இப்போ இந்த மாத்திரைகள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் மெடிக்கல் ஷாப்லேயே வாங்கக்கூடிய மாத்திரைகள், டாக்டர்கிட்ட கூட கன்சல்ட் பண்ணாமல் மெடிக்கல் ஷாப்லேயே வாங்கக்கூடிய மாத்திரைகள்னு சொல்லும் பொழுது இப்போ இதற்கு ஆல்டர்னேட்டிவாக மக்கள் வேறு என்ன சார் பண்ணணும்? ஃபிக்ஸட் ட்ரக் காம்பினேஷன் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது என்னென்னா அசிக்ளோஃபெனாக் என்ற ஒரு மருந்தையும் பேராசிட்டமால் என்ற மருந்தையும் சேர்த்து கொடுக்குறது. இந்த பேராசிட்டமால்ன்றது ஜுரத்தை கம்மி பண்ணும். இந்த அசிக்ளோஃபெனாக்ன்றது ஜுரத்தையும் கம்மி பண்ணலாம், ஆனால் உடல் வலியெல்லாம் கம்மி பண்ணும். ஆனால் எல்லாருக்குமே இந்த 2 ட்ரக்கும் தேவைப்படாது. இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் ட்ரக் தேவைப்படாது. ஜுரம் வந்ததுன்னா அவர்களுக்கு வெறும் பேராசிட்டமால் கொடுக்கறது போதும். நாம் அசிக்ளோஃபெனாக் கொடுக்குறது அவர்களுக்கு தேவையில்லாத நம்ம அவர்களோட உடலில் நம்ம செலுத்துகிறோம். இந்த மாதிரி ஃபிக்ஸட் ட்ரக் காம்பினேஷன் அசிக்ளோஃபெனாக் ஒன்றும் அவ்வளோ சேஃப் ட்ரக்கெல்லாம் கிடையாது. அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. உதாரணமாக டயபெட்டிக் உள்ள பேஷண்ட்டுகளுக்கு இதை கொஞ்சம் அதிகமாக கொடுத்தோம்னா கிட்னிலாம் கட்டிடும். ஆகவே இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு கொஞ்சம் பொட்டென்ஷியலி சீரியஸ் ட்ரக்ஸை கம்பைன் பண்ணி மார்க்கெட்டில் கொடுக்குறத தவிர்க்கணும். யாருக்கு வெறும் ஜுரமாக இருந்தால் பேராசிட்டமால் மட்டும் போதும். நீங்கள் ஜுரம் இருக்கிற எல்லாருக்கும் இந்த மாதிரி அசிக்ளோஃபெனாக் கொடுக்கும்போது ஒரு சிலருக்கு அது கிட்னி பாதிக்கப்படலாம். ஆகவே இந்த காம்பினேஷனை நம்ம பேன் பண்ணது கரெக்ட் தான். அதே போல் இன்னொரு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அசித்ரோமைசினையும் அடாபலின்ற ஒரு கெமிக்கலையும் கம்பைன் பண்ணி ஸ்கின் க்ரீமாக கொடுக்குறது. இந்த அடாபலின்றது முகப்பருக்க கொடுக்குறது. இந்த அசித்ரோமைசின்றது ஒரு ஆன்டிபயாட்டிக். எல்லா முகப்பருவுமே இன்ஃபெக்ஷனால் வர்றதில்ல. இந்த மாதிரி நீங்கள் கம்பைன் பண்ணும்போது ஆன்டிபயாட்டிக் தேவையில்லாதவர்கள் கூட அதிகமாக நீங்கள் ஆன்டிபயாட்டிக் கொடுக்கும்போது ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டண்ட் ஆர்கானிசம்ஸ்லாம் வந்துடும். ஒரு காலத்தில் ஆன்டிபயாட்டிக்கு கட்டுப்படவே படாத ஆர்கானிசம்ஸை நம்ம உருவாக்கிடுவோம். அது அந்த இண்டிவிஜுவலுக்கும் டேஞ்சர், நம்ம சமுதாயத்துக்கும் டேஞ்சர். ஆகவே தான் அன்னெசரி யூஸ் ஆஃப் ஆன்டிபயாட்டிக்ஸ், தேவையில்லாமல் ஆன்டிபயாட்டிக் யூஸ் பண்ணுறதை தடுக்கணும். ஆகவே தான் இந்த ட்ரக் காம்பினேஷனை அரசாங்கம் தடை செய்திருக்கிறது. இது மிக நல்ல காரியம். இந்த மாதிரி ஆன்டிபயாட்டிக்கை தேவையில்லாமல் கம்பைன் பண்ணி பல வியாதிகளுக்கு கொடுப்பதனால ஆன்டிபயாட்டிக்கு கட்டுப்பட முடியாத நம்ம கிருமிகளை நம்ம உருவாக்கணும். அது நம்ம சமூகத்துக்கே பெரும் ஆபத்து. ஆகவே இந்த மாதிரி காம்பினேஷனை பேன் பண்ணது ரொம்ப நல்லது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.